இன்றைக்கி சூப்பரான ஒரு வெள்ளிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு மண்பானை வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இதோட கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி பதம் போல் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ இதோட கூட நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ பாருங்க, இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்த கையோட நம்ம வெள்ளிக்காய், பெரிய வெள்ளிக்காயை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெள்ளிக்காயை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் நீட்டிட்டு எல்லாம் நல்லா வதங்கணும். வெள்ளிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இப்போ புளிஜெல்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் வெள்ளிக்காயில் உங்களுக்கு தண்ணி வரும். நீர் சத்து உள்ள காய் தான் வெள்ளிக்காயெலாம். இது நல்லா எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் இதோட கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சாம்பார் பொடி வேணும்னா தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடுவோம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் இதோட கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து மிளகா அப்படி உப்பு மஞ்சள் பொடியாக சேர்த்து தான், அதோட கூட மல்லித்தூளும் சேர்த்துட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம், போதும். நான் வெந்துக்காய் வேக வச்சுக்கலாம். வெந்துட்டுக்கும் இருந்தாலும் நம்ம இந்த பருப்பு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு கப்பு துவரப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ அந்த பருப்பை அந்த குழம்புல சேர்த்துட்டுவோம். இது அளமே நம்ம இதில் கொட்டிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்து இந்த காயெல்லாம் வெந்து வரணும். வெந்து வந்த விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு இந்த வெயிலுக்கு நம்ம வெள்ளிக்காய் வச்சு ஒரு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளிக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.